என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற எல்லாருக்கும் அதே மாதிரி வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் ஃபஸ்ட்டிலே ஒரு நன்றி சொல்லிடுறேன். இன்றைக்கி ஒரு குட்டி விலாக் தான். இதில் ஒன்று ரெண்டு வெஜிடேரியனால ரெசிபீஸும் கவர் பண்ணியிருக்கிறேன். ஹஸ்பண்ட் லீவ் ஆகியதுனால கொஞ்சம் வழியாகவே குக்கிங் எல்லாம் முடிச்சிடணும். ஒன்று ரெண்டு நாளாக வந்து வெளியிலெல்லாம் போனதுனால சரியாக லன்ச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதே இல்லை, சிம்பிளாக தான் சாப்பிட்றது. சோயாபீனில் ஒன்று ரெண்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கி ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். எல்லாமே இன்றைக்கி ஒரே நாளில் குக் பண்ண போகிறேன். நார்மலாக வந்து ஒரு சோயாபீனில் ப்ராடக்ட் இருந்தால் கண்டிப்பாக வெஜிடபிள் ஏதாச்சும் ரெண்டு ஐட்டம் குக் பண்ணுவேன், அந்த மாதிரி தான் ரொட்டீன். பட் இன்றைக்கி சாய்ஸே இல்லை, எல்லாமே சமைச்சு முடிச்சிடணும். இங்கே வந்து சோயாபீனில் உள்ள எல்லா ப்ராடக்ட்ஸுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும், அதே மாதிரி ஈஸியாகவும் அவைலபிள் ஆகும். டவுஃபு இது வந்து சோயாபீனில் நம்ம பாலெல்லாம் செய்யலை, பன்னீர் அந்த மாதிரி எடுக்கிறது தான். இது நம்ம டெய்லி சாப்பிட்டாலும் ஒரு ப்ராப்ளம் இல்லை, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஒரு ப்ரிசர்வேட்டிவ் ஒன்றும் போடாமல் தான் இது செய்வாங்க. நம்ம இது வாங்கிட்டு வந்து தண்ணியில் போட்டு வச்சுக்கினேன். இப்போ நான் வாங்கினது வந்து வெக்கம் சீல் பேக் தான், உள்ளில் தண்ணியும் இருக்குது. மற்ற ரெண்டு ஐட்டம் பார்த்துட்டிங்கன்னா, ஒன்று வந்து வெஜிடேரியன் ஃபிஷ், இது வந்து வெஜிடேரியன் மட்டன். இதெல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக உள்ள சோயாபீனை ப்ராசஸ் பண்ணி அரைச்சி அதில் வந்து செய்யறதுனால நம்ம அடிக்கடிக்கு எல்லாம் சாப்பிடாமல் என்றைக்காவது இருக்கே ஒரு கிரேவிங்ஸ் வரும்போது கண்டிப்பாக சாப்பிட்லாம். மீனில் வந்து அந்த ஷேப்பு கிடைக்கிறதுக்காக சீவீடு இருக்குல்ல, அது வந்து ரேப் பண்ணி வச்சுருப்பாங்க. நடுவில் வந்து சோயாபீன் பேஸ்ட்டு தான். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி குக் பண்ணோம், இல்லாட்டினா கறி வைக்கும்போது அழகாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தௌஃபும் வந்து ஒரு மூணு நாலு வெரைட்டியில் கிடைக்கும். இது வந்து கொஞ்சம் ஹார்டான தௌஃபு தான், அதுதான் இன்றைக்குள்ள ரெசிபிக்கு நல்லா இருக்கும். முள்ளங்கி வாங்கி வச்சு ரெண்டு மூணு நாளாச்சு, ஸோ எல்லாமே சேர்த்து தான் இன்றைக்கி ஒரு கறி வைக்க போகிறேன். வெஜிடேரியன் மட்டன் சிக்கன் இதெல்லாமே வாங்கும்போது கண்டிப்பாக ப்ராசஸ் எல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆயில் கோட் பண்ணி வச்சுருப்பாங்க. எப்போதுமே நான் குக் பண்ணுற டைமில் ஜாக்கி என்னோடய பக்கத்துலேயே தான் இருக்கும். ஸோ அதனால தான் இங்கேயே கெட்டி வச்சுருக்கிறேன். அம்மாலாம் ஒரு மூவி பார்த்துட்டு இருந்தாங்க, ஹஸ்பண்ட் இருக்கிறனால நான் என்னோடய குக்கிங் வேலை எப்போதும் போல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வெஜிடேரியன் மட்டன் எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும், சின்ன சின்ன பவுல்ஸாக. ஸோ இதுன என்னோடய மெத்தடு பார்த்துட்டிங்கன்னா, நான் வந்து ஹாட் வாட்டரில் ஒரு தடவு வாஷ் பண்ணி எடுத்துருவேன். இது வந்து செய்யும்போது எனக்கு என்னமோ டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணும். ஏன்னா மசாலாவிலெல்லாம் நல்லா உள்ளில் அப்சர்ப் ஆகும். இதுக்கு நல்லா வடித்தட்டி இப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம குக் பண்ணலாம். எக்ஸஸாக நிறைய ஆயில் இருக்கும், எல்லாமே வெளியிலும் ஆகிடும், ஹெல்த்தியும் கூட தான். வெஜிடபிள்லாம் கட் பண்ணி வச்சுட்டு இன்றைக்கி வந்து முருங்கைக்காய், முள்ளங்கி, உருளைக்கிழங்கு, இந்த வெஜிடேரியன் மட்டன் இருக்குல்ல இதெல்லாம் சேர்த்து ஒரு கறி தான் வைக்க போகிறேன். இதோடய ஹைலைட் பார்த்துட்டிங்கன்னா, இதில் வந்து இஞ்சி பூண்டு மசாலா எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கு, ரொம்ப சிம்பிளான ஒரு கறி தான். இங்கே வந்து சில்லி பேஸ்ட்டு எல்லா சம்பல் வெரைட்டிக்கு யூஸ் பண்ணுவோம். அதுவும் வந்து இந்த ட்ரை சில்லியை கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வேக வச்சு அரைச்சி நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது இல்லாத டைமில் நான் ரெடிமேடாக பேக்கெட்டில் உள்ளதும் வாங்குவேன். பேனில் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு வெந்தயம் போட்டு தாளிச்சிடணும். அதுக்கப்புறம் இந்த வெங்காயம், டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிளை ஒன்றாவே சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். தனித்தனியாக வதக்கணும்னு அவசியமே கிடையாது. நல்லா கவர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா வெஜிடபிளெல்லாம் தண்ணி எல்லாம் வர தொடங்கிடும். இந்த டைமில் தௌஃபும் கட் பண்ணி வச்சுட்டே இருந்தேன். ஒரே டைம் வந்து எல்லா குக்கிங்கும் பண்ணுன்னா கொஞ்சம் அங்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்தால் தான் முடியும். வெஜிடபிளும் இடையில வந்து நல்லா வதக்கி விட்டு வதக்கிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து அடியில் பிடிக்காமே இருக்கும். கொஞ்சம் உப்பெல்லாம் சேர்த்துட்டிங்கன்னா ஈஸியாக வதங்கி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கல மட்டன், அதுனே இதில் சேர்த்து சில்லி பேஸ்ட் தான் ஆட் பண்ண போகிறேன். இல்லாட்டினா நீங்கள் சில்லி பவுடர் சேர்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்ல ஒரு கலர் கிடைக்கும். வாசத்துக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் மட்டும் கொஞ்சமாக முருங்கைக்காய் யூஸ் பண்ணுறேன். எப்போதுமே கட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுக்குவேன். சில்லி பேஸ்ட்டு சேர்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த வெஜிடபிளை கோட்டான அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் மட்டும் போதும். அதுவும் உங்களுக்கு ஸ்பைஸு லெவல் எந்த அளவுக்கு தேவை அந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு புளி தண்ணி நீங்கள் சேர்க்கணும்னா, புளியில் பேஸ்ட்டு, உப்பு, மல்லி இலை எல்லாமே சேர்த்துட்டு தேங்காய் பாலிண்ட முதல்ல உள்ளது ரெண்டாவது உள்ள தண்ணி எடுத்துகிட்டு பாதி முதல் சேர்த்து இந்த வெஜிடபிள்லாம் வேக வச்சுட்டேன். இந்த டைமில் வந்து ஒரு பல் பூண்டு இடையில் வாங்கினா தான் அது வெங்காயம், பட்டை மிளகு,
கறியப்பிலை எல்லாமே சேர்த்து ஃபைனாக சாப் பண்ணால் போதும், இல்லைன்னா இடித்து எடுக்கலாம். நான் வந்து ஃபுட் ப்ராசஸரில் போட்டு எடுத்துட்டேன். கொஞ்சம் ஈஸியான வேலை. இது வந்து ரெண்டு ரெசிப்பிக்காக ஒன்றாவே அரைச்சி வச்சாச்சு. பாதி மொதல் வந்து பேனில் சேர்த்துட்டு ஆயிலும் ஆட் பண்ணி லைட்டாக நம்ம வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கல தௌஃபு, அதனே இதில் சேர்க்க போகிறேன். நார்மலாக வந்து தௌஃபு எல்லாமே ஃப்ரை பண்ணி தான் ரெசிபீஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி செய்யும்போது தௌஃபு வந்து இந்த வெங்காயத்தின் கூட நல்லா ரோஸ்ட் ஆகும். உப்பும் தேவையான அளவுக்குள்ளே சேர்த்துட்டு ஒரு மீடியம் ஹீட்டில் நம்ம வந்து இதனை ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். அதுக்கு டைம் கொஞ்சம் தேவைப்படும். அந்த டைமில் பேலன்ஸு இந்த வெஜிடபிள்லாம் நல்லா குக்காக இருந்தது, தேங்காய் பால் எல்லாம் சேர்த்து கறிவேப்பிலெல்லாம் போட்டு எடுத்தாச்சு. தௌஃபு வந்து ரெடி ஆகின கையோட கடைசியில் கொஞ்சமாக சீனியும் சேர்த்துட்டு மல்லியலை இருந்துச்சுன்னா ஆட் பண்ணலாம். ரொம்ப வாசமாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி, ரொம்ப ஆயில் வந்து தேவைப்படாது, மசாலாலும் ரொம்ப அவசியமே இல்லை. இதுக்கு ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ஒரு தௌஃபு ரோஸ்ட்டு. பேலன்ஸு இந்த வெங்காயம் எல்லாம் மின்ஸ் பண்ணல, அதனை அதே பேன்லேயே சேர்த்துட்டு ஆயில் கொஞ்சம் கூட ஆட் பண்ணல. வெஜிடேரியன் ஃபிஷ் வந்து நம்ம தேவையான சைஸுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வெங்காயம் எல்லாம் சேர்த்ததில் தண்ணியும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு சோயா சாஸ் ஒயிஸ்டர் சாஸ், இது வந்து ஈஸ்டின்ட எக்ஸ்ட்ராக்டு தான். எல்லா சோயா சாஸ் ஐட்டம்ஸ்லையும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான, சும்மா தண்ணியில் போட்டு குடித்தாலும் ரொம்ப நல்லது. நான் இது லேகியம் மாதிரி இருக்கும். கொஞ்சமாக இந்த பேஸ்ட்டும் சேர்த்து உப்பு சீனி எல்லாமே ஆட் பண்ணி மீன் வந்து ஃப்ரை பண்ணாமல் இதிலே போட்டு நல்லா ட்ரை ஆக்கி எடுக்க போகிறேன். கடைசியில் மல்லி இலையும் கொஞ்சம் போட்டுடணும். இது வந்து நல்லா ட்ரை ஆன வரைக்கும் மெதுவாகவே கிண்டிகிட்டே இருங்க. இந்த சைடில் வந்து கறியும் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சூப்பர் டேஸ்டியான ஒரு கறி தான், நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. இந்த தௌஃபு அம்மாவும் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணது, ஏன்னா அங்கே வந்து சோயா பன்னீர் தான் நிறைய இருக்குது. எல்லாமே குக் பண்ணி வச்சுட்டு இன்றைக்கி வந்து நான் இவங்களை கூட லஞ்சுக்கு ஜாயின் பண்ணவே இல்லை. நார்மலாகவே எல்லோரும் ஒன்றா தான் சாப்பிடுவாங்க. ஹஸ்பண்டுக்கும் அம்மாவுக்கும் முதல்ல சர்வ் பண்ணியாச்சு. அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு கிச்சனும் இல்லை, நான் கொஞ்சம் க்ளீன் பண்ணேன். ஏன்னா இன்றைக்கி இன்றைக்கி வந்து மேலே டாய்லெட் எல்லாம் கழுவுற வேலையிலலாம் இருக்குது. ஸோ ஒரேடியாக செஞ்சுட்டு வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணோம். கிச்சனும் க்ளீன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் டின்னர்ன்ற வேலைகள் அப்புறம் ஈவினிங் உள்ள வேலைகள் எல்லாம் பார்த்தா போதும். இடையில வந்து டாக்ஸுக்கு ஃபீட் பண்ணியாச்சு. ஹஸ்பண்ட் இருக்கிறனால அவங்கள எல்லோரும் வாக்கிங்கக்க கூட்டிகிட்டு போயிடுவாங்க. எனக்கு ஃபீட் பண்ணுற வேலை மட்டும்தான். நான் மேலே போகும்போது ஜெஸ்ஸியும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிடுவேன், இல்லாட்டினா கீழே இருந்துட்டு ஏதாச்சும் ஒரு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கேன். மற்ற டாக்ஸ் விட்டு ஃபைட் பண்ணுறது, இல்லாட்டினா அம்மாவை வந்து ஏதாச்சும் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ நான் மேலே போக சொன்ன கையோடு அவளும் ஏறிடுவாங்க. அவளுக்கு பிடிக்கும் அந்த மாதிரி என் கூட வந்திருக்கிறது. ஸோ காலையில் எல்லாம் போட்டபடியாக இருந்ததுனால பெட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி ரூம் எல்லாம் டெய்லி காலையிலே வந்து எல்லா ரூமும் கூட்டி மாப் பண்ணிலாம் வச்சுருவேன். நார்மலாக வந்து பிள்ளை லீவாக இருந்துச்சுன்னா அவங்க தான் செஞ்சு கொடுப்பாங்க. எல்லாருமே வேலைக்கு போன நாளைக்கு இந்த எல்லாமே வந்து நான் தான் செய்யணும். ஸோ இன்றைக்கி அதெல்லாமே செஞ்சு வெக்கம் பண்ணி குளிச்சுட்டு வர்றதுக்கே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஜெஸ்ஸிக்கு வந்து இந்த வெக்கம் கிளீனரு ரொம்பவே பயம், இப்படியே அது ஓன் பண்ண கூட ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அவளும் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்த கீழே போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அப்புறம் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு டாய்லெட் எல்லாம் வாஷ் பண்ணி நானும் குளிச்சுட்டு வந்துட்டேன். எப்போதுமே நான் லஞ்சு சாப்பிட்றோம்னா கண்டிப்பாக நல்லா ஃப்ரெஷ்ஷாகிட்டு வந்துடுவேன். அப்போ தான் எனக்கும் பிடிக்கும், ரிலாக்ஸாக உட்காரலாம். அந்த டைமில் தான் சில சமயம் சாப்பிட்டுட்டு வீடியோலாம் எடிட் பண்ணுற வேலைகளெல்லாம் செய்கிறது. ஸோ கீழே போயிட்டு உடனே சாப்பிட்ற மூடே இல்லை. நிறைய வேலைகளெல்லாம் இருந்த இல்லையா, கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணோன்னு தோணிடுச்சு. அதனாலேயே ரெண்டு நாளைக்கு முன்னே இந்தியன் ஷாப்பில் போனப்பத்தே கேக்கு வாங்கியிருந்தேன். இது எக்ஸாக்ட்லி இந்தியாவில் செய்கிற கேக்கு தான். எனக்கு அந்த ஐசிங் ரொம்ப பிடிக்கும். அது நம்ம ஒரு வயசு தாண்டினீங்கன்னா ஸ்வீட்டெல்லாம் கொஞ்சம் கம்மியாக்கணும். ஸோ கேக்கு சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சதுனால இன்றைக்கி வந்து நான் சோறு எடுக்கவே இல்லை. கேக்கில் ஒரு பீஸ் எடுத்து அதுவும் எனக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் பிடிக்கும். அதனால் அதை மைக்ரோவேவில் வச்சு கொஞ்சம் ஹீட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பிளாக் காஃபி கூட கலக்கிட்டு இது ரெண்டும் தான் நான் இன்றைக்கி லஞ்சுக்காக சாப்பிட்டேன். ஆக்சுவலி குக் பண்ணிகிட்டே இருக்கும்போது சாப்பிட்ற மூடு இருந்தது, அதுக்கப்புறம் வந்து கேக்கு சாப்பிட்ணுன்னு தான் தோணிடுச்சு. ஸோ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இன்றைக்கி அடுத்த வேலையிலெல்லாம் பண்ணணும். ரெண்டு நாளைக்கு முன்னே வந்து வாழைப்பழம் வாங்கியிருந்தேன். அதுவும் வந்து இந்த பெரிய டைப்பில் உள்ள பழம் இருக்குல்ல, இங்கே வந்து எது வாங்கினாலும் சீக்கிரமாக பழுக்காது. அம்மா சொன்னாங்க துணியில் வந்து ரேப் பண்ணி வைக்கிறதுக்கு. அந்த மாதிரி வச்சு மூணு நாளாச்சு.
பழம் வந்து உள்ளுக்கு பழுக்கவும் இல்லை, ஆனால் வெளியில் வந்து நல்ல ஒரு டார்க்கு கலரும் ஆகிடுச்சு. விட்டுட்டிங்கன்னா இன்னும் இது ரெண்டு நாளில் அழுவி தான் போயிடும். அதனால இது வந்து சரி நம்ம வந்து ஏதாச்சும் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தோலெல்லாம் கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்தது, கத்தியிலெல்லாம் வச்சு எடுத்து அதனே வந்து கட் பண்ணி தேங்காய் பாலெலாம் சேர்த்து நம்ம குக் பண்ணலாம். நார்மலாக ஃப்ரெஷ் மில்க்கு சேர்த்தும் குக் பண்ணலாம். இங்கே நம்ம ஸ்வீட் போரேஜ் செய்வல அந்த மெத்தேடு தான். ஸோ பழம் ஒரு சில இடத்துல மட்டும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. இதே வந்து கொஞ்சம் கூட பழுக்காமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி செய்யவே முடியாது. இது வந்து நல்லா தின்னாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நம்ம வந்து நல்லா வேக வச்சு எடுத்துடணும். ப்ரெஷர் குக்கரில் வந்து போடக்கூடாது, எங்கேயும் குழஞ்சு போயிடும். ஸோ நல்லா சாஃப்ட் ஆகினா கையோடு இதிலேயே வந்து ஃப்ரெஷ் மில்க் ஆட் பண்ணிவிட்டு ஏலக்காய் பொடி, சுக்கு பொடி, அப்புறம் சீனி, இது எல்லாமே தேவையான அளவுக்கு உள்ளது சேர்த்துட்டு கடைசியில் வந்து கொஞ்சமாக அரிசி மாவு, இது வந்து ரோஸ் பண்ண அரிசி மாவு தான் சேர்த்துருந்தேன். இதில் வந்து சோள மாவு, கஸ்தர் மாவுலாம் ஆட் பண்ணால் நல்லாவே இருக்காது. ஸோ அரிசி மாவு சேர்த்து இது குக் பண்ணி எடுத்துனேன், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ ஆக்சுவலி இது நிறைய இருந்ததுனால இன்றைக்கி டின்னருக்காக இது தான் நான் அம்மா மகளும் எல்லாருமே சாப்பிட்டது. பையன் வந்தப்பவும் இதே போதும்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவரும் சோறெல்லாம் சாப்பிட தொடங்கினது. நல்ல டேஸ்டியாக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி வாழைப்பழம் கிடைக்கும்போது ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் தொடர்ந்துள்ள வீடியோஸில் உங்களுக்கு எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காகலாம் கண்டிப்பாக நிறைய ரெசிபிஸ் நாங்கள் ஷேர் பண்ணுவேன். டெய்லி வந்து 4 மணிக்கு ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுவேன். எல்லோரும் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ந்தும் உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்போதுமே போடுங்கள்.